இன்றைக்குள்ள வேத பாடத்துக்குரிய தலைப்பு கர்த்தருடைய நாளும் பரிசுத்த ஆவியின் ஏழு அனுபவங்களும். வெளிப்படுத்தின விசேஷம் 1:10 ஒரு பகுதியை நாம் கவனிக்க போகிறோம். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானே, அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். முதல் பகுதி, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. இன்றைக்குள்ள வேத பாடத்திலே இரண்டு குறிப்புகளை, முக்கிய குறிப்புகளை கவனிக்கிறோம். ஒன்று கர்த்தருடைய நாள், இன்னொன்று ஆவிக்குள்ளாகிற அனுபவம். கர்த்தருடைய நாள், இங்கே கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே இரண்டு காரியங்களை அதிலிருந்து நாம் குறிப்பாக அறிந்து கொள்ளுகிறோம். அன்றைக்கு ஏதோ ஒரு பிரத்யேகமாக தனித்தன்மை வாய்ந்ததாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நாளை கர்த்தருடைய நாள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை ஒரு ஆண்டிலே ஒரு நாளாக இருக்கலாம், ஒரு மாதத்திலே ஒரு குறிப்பிட்ட நாளாக இருக்கலாம், இல்லாவிட்டால் வாரத்திலே ஒரு குறிப்பிட்ட நாளாக இருக்க வேண்டும். ஒரு நாளை கர்த்தருடைய நாள் என்று சொல்லுகிறது. இந்த கர்த்தருடைய என்ற பதம் இதற்கு முன்பாக பவுல் கொரிந்தியரிலே பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய பந்தி, the Lord's Supper. இந்த இரண்டு இடங்களில் தான் கர்த்தருடைய, கர்த்தருக்கு சொந்தமான, இல்லாவிட்டால் கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. அப்படியானால் இந்த நாள் கர்த்தருடைய நாள் என்று அறியப்பட்டிருக்கு. இது ஒரு குறிப்பிட்ட நாள். பிரியமானவர்கள், இரண்டாவதாக இந்த கர்த்தருடைய நாள் என்று சொல்லும்போது எப்படி கர்த்தருடைய பந்தி அது ஒரு சிறப்பாக குறித்து வைக்கப்பட்டு சபையில் ஆசரிக்கப்பட்டதோ, ஏதோ ஒரு ஆசரிப்புக்காக, ஒரு தொழுகைக்காக, ஒரு ஆராதனைக்காக இந்த நாள் 1 நூற்றாண்டிலேயே முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரெண்டு குறிப்புகளை முதலாவதாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாம் படிப்பதற்காக, கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறீர்கள். அதனால்தான் உங்களுக்கு இவ்வளவு அந்த வசனங்களை விவரித்து சொல்லுகிறோம், அந்த வார்த்தைகளை விவரித்து சொல்லுகிறோம். கர்த்தருடைய நாள் என்று சொல்லும்போது ஏதோ ஒரு குறிக்கப்பட்ட ஒரு நாளை காட்டுகிறது. இரண்டாவதாக அந்த நாள் ஒரு ஆசரிப்புக்கு, ஒரு ஆராதனைக்கு, ஒரு தொழுகைக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்கிறது. இது அந்த வார்த்தையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுவோம். இந்த கர்த்தருடைய நாள் எது? பிரியமானவர்களே, 2 நூற்றாண்டிலே வாழ்ந்த சபை பிதாக்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் 101, 2 நூற்றாண்டு முதல் வருஷம், 1 நூற்றாண்டு முடிகிறது, அப்போஸ்தலருடைய காலம் முடிகிறது. பிரியமானவர்களே, யூசிபயஸ் என்ற சபையின் தந்தை முதல் முறையாக நமக்கு இருக்கிற பதிவின்படி வாரத்தின் 1 நாள் கர்த்தருடைய நாள் என்று குறிப்பிடுகிறார். யூசிபயஸ் மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, கிறிஸ்டோஸ்டம், CHRYSOSTOM, கிறிஸ்டோஸ்டம், இவரும் 2 நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு சபை பிதா என்று அழைக்கப்படுகிறார். இவரும் இந்த கர்த்தருடைய நாள் என்பது வாரத்தின் 1 நாள் அன்றைக்கு எப்படி யூதர்கள் அவங்க ஓய்வு நாளை அனுசரித்தார்களோ, அதே போல கிறிஸ்தவர்கள் இந்த வாரத்தின் 1 நாளை அனுசரிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். யூசிபேஸ் மூலமாக கர்த்தருடைய நாள் என்பது வாரத்தின் 1 நாள் என்று அறிந்து கொள்ளுகிறோம். கிறிஸ்டோஸ்டம் என்பவர் எழுதுகிறார், எப்படி யூதர்கள், பிரியமானவர்கள், அந்த ஓய்வு நாளை அனுசரித்தார்களோ,
அதே போல கிறிஸ்தவர்கள் வாரத்தின் முதலாம் நாளை அனுசரிக்க வேண்டும், கிறிஸ்தவருடைய நாளாக அனுசரிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இரண்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த என்னொரு பெரிய பரிசுத்தம், இவர்கள் தான் அப்போஸ்தலர்களுக்கு அடுத்தபடியாக வந்தவர்கள். டெர்டூலியன் என்பவரும் வாரத்தின் முதலாம் நாள் கர்த்தருடைய நாள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, வேதத்திலே பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது இரண்டு இடங்களிலே வாரத்தின் முதலாம் நாள் கூடி வருகையில் சேகரிப்பை பற்றி சொல்லும்போது, வாரத்தின் முதலாம் நாள் கூடி வரும்போது, அப்போஸ்தலர்களே வாரத்தின் முதலாம் நாள் நீண்ட நேரம் பவுல் பேசி கொண்டிருக்கும் போது ஐதீகு என்பவன் தூங்கி கீழே விழுகிறான். அப்ப வாரத்தின் முதலாம் நாள் சபை கூடுதல் இருந்திருக்கிறார். பிரியமானவர்கள், உங்களுடைய விளக்கத்துக்காக சற்று வேகமாக சொல்லி கடந்து போகிறேன். ஆண்டவர் ஆறு நாள் வேலை செய்து ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார். அந்த ஏழாம் நாளை பரிசுத்த நாளாக அவர் ஆசீர்வதித்தார். சரி, ஆறு நாள் வானத்தை பூமி எல்லாம் உண்டாக்கிட்டார், ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார், எட்டாம் நாள் என்ன செஞ்சார்? எட்டாம் நாள் என்ன செஞ்சார்? அவர் தன் கிரியைகள் எல்லாவற்றையும் முடித்து ஓய்ந்திருந்தார். பிரியமான அவர் செய்யறதுக்கு வேற வேலை எல்லாம் கிடையாது. ஏழாம் நாள் அவர் ரெஸ்ட் எடுத்தார், எட்டாம் நாள் திரும்ப அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சாரு அப்படிங்கிற ஒரு காரியம் கிடையாது. அன்றிலிருந்து ஏழாம் நாள், அன்றிலிருந்து ஏழாம் நாள். பிரியமானவர்களே, ஏழாம் நாள் என்பது ஒரு முடிவு இருக்கான, ஃபைனைட் செட். ஏழாம் நாளுக்கு அடுத்த நாள் முதலாம் நாள், இரண்டாம் நாள், மூன்றாம் நாள், ஏழாம் நாள், எட்டாம் நாள், ஒன்பதாம் நாள் என்று முடிவுரா கணமாக அல்ல, மீண்டுமாக ஒன்று ரெண்டு மூன்று ஏழு, ஒன்று ரெண்டு மூன்று ஏழு என்றே வந்து கொண்டிருக்கும். அது மாத்திரமல்ல, நீங்கள் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டியது, இப்போ மோசேயினுடைய காலம் வருது, ஏறத்தாழ ஒரு 2400 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 2400 ஆண்டுகளிலே ஆபிரகாமோ ஈசாக்கோ யாக்கோபோ இப்படி ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார்கள், அதை பரிசுத்தமாக ஆசரித்தார்கள், அவர்களுக்கு ஒரு நியமனம் இருந்தது என்றே வேதத்திலே குறிப்பிடப்படவில்லை. மோசேயினுடைய நாட்களிலே மீண்டும் ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார். ஆறு நாள் உன் வேலை செய்து ஏழாம் நாள் பரிசுத்த ஓய்வு நாளாக நீ அனுசரிக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுகிறார். அந்த ஏழாம் நாள் என்பது பிரியமான இலக்கணத்தின்படி ஏழில் ஒரு நாள். ஏழாம் நாள் என்பது ஏழில் ஒரு நாள். அது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை என்றால் ஆறு நாள் உன் வேலை செய். ஒருவேளை உங்களுடைய வாரத்தின் முதல் நாளாக நீங்கள் புதன்கிழமை வைத்தீர்களானால் செவ்வாய்க்கிழமை ஏழாம் நாள், வாரத்தின் முதல் நாளாக திங்கட்கிழமையை வைத்தீர்களானால் ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் நாள். ஏழாம் நாள் என்பது ஏழு நாளிலே ஒரு நாள், ஃபைனைட் செட், முடிவுறு கணம். முடிவுறு கணத்திலே பிரியமானவர்களே, எந்த நாளை ஃபர்ஸ்ட்ல வைக்கிறீங்களோ அதுக்கு முந்தின நாள் தான் செவன்த் டே. இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஃபேக்ட், இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஃபேக்ட். இன்னொரு ஃபேக்ட் உங்களுக்கு நான் சொல்லித்தேன். தேவன் மோசேக்கு ஆதியில தேவன் ஏழு நாள் உருவாக்கும் போது இந்த சண்டே மண்டேல என்னைக்கு அவர் ஆரம்பிச்சார் வேலையெல்லாம் தெரியாது. மோசேயினுடைய நாட்களிலேயே இந்த சண்டே மண்டே டியூஸ்டே எல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஏழாம் நாள் ஓய்வுக்காரங்க சனிக்கிழமை ஓய்வு என்று சொல்றாங்க, அன்றைக்கு அப்படி இருந்தது. தேவன் ஞாயிற்றுக்கிழமை தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் என்றும் வரலாறு கிடையாது. பிரியமானவர்களே, மோசே ஏழாம் நாளை ஓய்வு நாளாக அனுசரிக்க சொல்லும் போதும் அந்த ஏழாம் நாள் சனிக்கிழமையா புதன்கிழமையா திங்க, ஏன்னா அப்ப திங்கள் செவ்வாய் புதன் சனிலாம் கிடையவே கிடையாது. இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் போன்றவர்கள், பிரியமானவர்களே,
நன்றாக வேதத்தை போதிக்கக்கூடியவர்கள் அதே வேளையில் இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வத்தன்மையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஜனங்களை, ஒரு அறிவில்லாதவர்களை குழப்பி விடுவார். சனிக்கிழமை அப்ப கிடையவே கிடையாது. நல்ல கவனி, வரலாற்று உண்மையை நான் சொல்லி தருகிறேன். வாரத்திலே ஒரு நாள் இஸ்ரவேலுக்கு அந்த பழக்கம் வந்தது. ஏழாம் நாள் அவங்க அதுக்கு என்ன பெயர் வைத்திருந்தாங்க என்று வரலாற்றில் இல்லை. ஏழாம் நாள் அவர்கள் ஓய்ந்திருந்தார். இந்த நாள் என்று சொல்லுவது நம்முடைய தமிழர்கள் பின்பற்றுவது போல, அந்த நாட்களிலே இன்றைக்குள்ள கணக்கின்படி சொன்னால் சாயந்தரம் 6 மணியிலிருந்து அடுத்த நாள் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இரவும் பகலும் ஒரு நாள். இந்த நடுராத்திரி 12 மணிக்கு ஆரம்பிக்கிறது முட்டாள்தனமாக பின்னாட்களிலே பின்பற்றப்பட்டது, இன்றைய வரைக்கும் பின்பற்றி கொண்டிருக்கு. ஒரு நாள் தொடங்குவது நடுமிசையில் அல்ல, சாயங்காலமும் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று, சாயங்காலமும் விடியற்காலமாகி இரண்டாம் நாள் ஆயிற்று. அப்படி ஆனால் நம்ம சாதாரண வழக்கத்திலே நைட் அண்ட் டே நான் ஒர்க் பண்றேன், இரவு பகலா கஷ்டப்படுறேன், பகல் இரவா கஷ்டப்படுறேன்னு சொல்ல மாட்டேன். இரவும் பகலும் சேர்ந்துதான் ஒரு நாள். அதனால இன்றைக்கு ஏழாம் நாள் என்று சொல்லுவது ஏதோ வெள்ளிக்கிழமை இரவு 12 மணிக்கு தொடங்குகிறது அந்த நாட்களில் கிடையாது. மிக பின்னாலே வந்து 4ஆம் நூற்றாண்டுக்கு பின்புதான் அது பழக்கத்திலே வந்திருக்கு. பிரியமான 4ஆம் நூற்றாண்டுக்கு பின்புதான் அது பழக்கத்திலே வந்தது. ஏறத்தாழ 7ஆம் நூற்றாண்டில் கிரகிரி காலத்திலிருந்து இந்த காரியங்கள் எல்லாம் பின்பற்ற, 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சாயங்காலமும் விடியற்காலமாகி ஒரு நாள் ஆயிற்று. இந்த நாள் எல்லாம் இந்த சூரியனை வைத்து கணக்கிடுகிறதாக நாம் சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, சாயங்காலம் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிட்டு என்றால் அன்றைக்கு சூரியனே கிடையாது. சூரியனே 4வது நாள் தான் சிருஷ்டிக்கப்படுகிறது. அவர் முதலாம் நாள் எப்படி கணக்கிட்டிருப்பார்? சூரியனை வைத்து கணக்கிடவில்லை. தேவன் அப்படி சொன்னார், அப்படி ஆயிற்று. தேவன் அப்படி சொன்னார், அப்படி ஆயிற்று. பிரியமானவர்களே, சூரியன் உதயத்திலிருந்து கூட அல்ல, இரவிலிருந்து அந்த நாள் தொடங்குகிறது. இதை நீங்கள் நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நான் முன்பு சொன்னதை சுட்டி காட்டுகிறேன். இந்த முதலாம் நாள் என்று சொல்லுவது இன்றைக்கு வாரத்தினுடைய முதலாம் நாள். எது யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், இன்றைக்கு வாரத்தினுடைய முதலாம் நாள் எது சொல்லுங்க. என்ன அது கூட சந்தேகமா யோசிக்கிறீங்க? வாரத்தின் முதலாம் நாள் சண்டே அப்படின்னு சொல்லும். பிரியமானவர்களே, த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ISO 8601 ISO சான்றிதழ் படி, ISO சான்றிதழ், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் சான்றிதழ் படி, சான்றிதழ் எண் 8601 படி, மண்டே is treated as the first day of the week. இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக, இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக ISO 8601 மண்டே தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக். இன்னைக்கு கார்பரேட் கேலண்டர், நீங்கள் வச்சிருக்கிற உங்கள் மொபைல், ஐபேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்டே தான் ஃபர்ஸ்டில் இருக்கும். சாட்டர்டே சண்டே சொல்லும் போதே வீக்கெண்ட், இந்த வீக்கெண்டுக்கு என்ன ப்ரோக்ராம், இந்த வீக்கெண்டுக்கு எங்கே போகிறீங்க. அப்போ இன்றைக்கு ஒரு கார்பரேட் வேலில் வீக்கெண்ட் அப்படின்னு சொன்னால் சாட்டர்டே சண்டே. அதனால் ஃபைனைட் மேத்தமெட்டிக்ஸ் படி எந்த டே நீங்கள் லாஸ்ட் டேன்னு வச்சிங்களோ அதுக்கு அடுத்த டே ஃபர்ஸ்ட் டே. சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட், வீக்கெண்ட் ஹாலிடேஸ், சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் அப்படின்னு சொன்னால் மண்டே ஃபர்ஸ்ட் டே. அதனால் இன்றைக்கு அந்த ஏழாம் நாள் ஓய்வு நாள், சனிக்கிழமை ஓய்வு நாள் என்று சொல்லுகிறவர்கள் உங்களை குழப்ப விடாதே. இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களில், அப்போஸ்தலருடைய நாட்களில் இந்த சனி ஞாயிறுலாம் கிடையாது. அதுவும் உங்களுக்கு சொன்னால் வேடிக்கையாக இருக்கும். முதல் முதலாக லத்தீன் மொழியிலே ஞாயிறு நாள், சூரியனுக்காக குறிக்கப்பட்ட ஒரு நாள் முதல் முதலாக பயன்படுத்தப்பட்டது கிறிஸ்துவுக்கு பின் 60ல தான்.
அதுவும் வழக்கத்துல வரல, ஒரே ஒரு இலக்கியத்துல ஞாயிறு நாள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கேன், ஞாயிறு நாள் அன்று அப்படின்னு குறிப்பிட்டிருக்கேன். அதற்கு முன்பாக அந்த வழக்கம் இருந்ததே கிடையாது. அதற்கப்புறம் ஏறத்தாழ 40 ஆண்டுகள் கழித்து கிறிஸ்துவுக்கு பின் 100ல் தான் இரண்டாவது முறையாக ஞாயிறு நாள் என்ற சொல் குறிப்பிடப்பட்டிருக்கு. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிலாம் கிடையாது. பிரியமானவர்களே, 3ஆம் நூற்றாண்டிலே கிரேக்க வானசாஸ்திரத்தின்படி சூரியனுடைய நாள் ஞாயிறு நாள், நிலாவுடைய நாள் திங்கள் நாள், செவ்வாய் கிரகத்தினுடைய நாள் செவ்வாய், மெர்க்குரி இல்லாவிட்டால் புதன் அதனுடைய நாள் புதன், வியாழன் இல்லாவிட்டால் குரு ஜூபிட்டர் அதனுடைய நாள் தர்ஸ்டே, வீனஸ் வெள்ளி விடிவெள்ளி அதனுடைய நாள் ஃப்ரைடே, சனி பகவான் சேட்டன் அதனுடைய நாள் சனி என்று அவர்கள் அன்றைக்கு அவருடைய வானசாஸ்திரத்திலே அவர்கள் வைத்திருந்த 7 கிரகங்களை கொண்டு 7 செலஸ்டியல் பாடி அடிப்படையில் 3ஆம் நூற்றாண்டு இறுதியில் அது வைக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, அது உலகம் முழுவதும் பின்னாலே பரவ ஆரம்பித்தது. 4ஆம் கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் நூற்றாண்டிலே இந்தியாவிலே அதை பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால இயேசு உயிர் திறந்தது சண்டேயா மண்டேயா டியூஸ்டேயா வென்ஸ்டே எல்லாம் நமக்கு தெரியாது. வாரத்தின் 1ஆம் நாள் இயேசு உயிர் திறந்தார். அந்த வாரத்தின் 1ஆம் நாள் சண்டே தான் சொல்லி நம்ம யாரும் சண்டை போடலை. பிரியமானவர்களே, அந்த இயேசு உயிர் திறந்த ஒரு நாளை கிறிஸ்தவர்கள் அன்றைக்கு தங்களுடைய ஆராதனைக்குரிய நாளாக பயன்படுத்தினார். அது குறித்து அவர் எந்த பிரமாணமும் கிடையாது. ஆனால் அவர்கள் யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவம் அமைந்தபடியினால், கிறிஸ்தவத்தினுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் யூத மார்க்கத்தை சார்ந்திருந்தபடியினாலே யூதர்கள் எப்படி ஓய்வு நாளை அனுசரித்தார்களோ அதே போல யூதர்களுடைய ஓய்வு நாள் நம்முடைய கணக்கின்படி சொன்னால் வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு ஆரம்பித்து சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு முடிகிறது என்று வைத்துக் கொள்வோம் நம்முடைய கணக்கின்படி. இன்றைக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் அந்த 7ஆம் நாள் 6 மணிக்கு தொடங்கி இரவு 6 மாலை 6 மணிக்கு தொடங்கி 1ஆம் நாள் மாலை 6 மணி மட்டுமாக அவர்கள் கர்த்தருடைய நாளாக யூத மார்க்கத்தார் அந்த நாளை பரிசுத்தப்படுத்தி தொழுகையிலும் ஆராதனையிலும் தான தர்மங்களை செய்வதிலும் இருந்தது போல இவர்கள் அந்த நாளை கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக ஆசரித்திருக்கிறார். அப்படி ஆசரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். இதை நீங்கள் மனதிலே நன்றாக ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வழக்கத்தின்படி சனிக்கிழமை இரவு 6 மணியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி மட்டுமாக கர்த்தருடைய நாள் என்று எடுத்துக்கொள்ள, கர்த்தருடைய நாள் என்று எடுத்துக்கொள்ள. இயேசு உயிர்த்தெழுந்து வாரத்தின் 1ஆம் நாள், இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமானது வாரத்தின் 1ஆம் நாள், பெந்தேகோஸ்தே ஆவி அனுப்பப்பட்டது வாரத்தின் 1ஆம் நாள். ஒருவேளை திங்கக்கிழமை நமக்கு லீவு இருக்குமானால் திங்கக்கிழமை நம்ம அனுசரிக்கலாம். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் கர்த்தருக்கு என்று பிரித்து வைப்பது இயற்கையாகவே நம்மளே அமைந்த ஒன்று. இந்து மதமாக இருக்கட்டும், முகமதிய மதமாக இருக்கட்டும், யூத மதமாக இருக்கட்டும், ஜைன மதமாக இருக்கட்டும், எல்லாரும் வாரத்திலே ஒரு நாளை தங்களுடைய ஆன்மீக பணிக்காக பிரித்து வைக்கிறார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டபடி பிரமாணத்துக்கு உட்பட்டுள்ள கிருபையை பற்றி கொண்டு அந்த நாளை நாம் பரிசுத்தமாக ஆசிரிப்போமானால் அதனால் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு உரித்தா. அதனால் இந்த முதல் குறிப்பை ஆழமாக மனதில் பதித்து கொள்ளுங்கள். அதிகமாக விவரித்து சொல்ல நேரம் இல்லை. வாரத்தின் 7ஆம் நாள் சனிக்கிழமைன்னு சொல்கிறவங்க அது வந்து ஒரு பொய் பிரச்சாரம். வரலாற்று ரீதியாக வேத வசனத்தின்படியும் சனிக்கிழமைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. சனி ஞாயிறெல்லாம் 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்தப்பட்ட சொற்கள். அது வரைக்கும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக வாரத்தில் 1 நாள், 7 நாளில் 1 நாளை நீங்கள் கர்த்தருடைய பணிக்கென்று உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கென்று கண்டிப்பாக பிரித்து வைக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டினுடைய வழிகாட்டுதலின்படி
அந்த நாளை பரிசுத்தமாய் நாம் அனுசரிப்போமே ஆனால் அதில் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களுக்கும் நாம் சுதந்திரவாளிகளாக இருப்போம். ஏனென்றால் பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும் போது அந்த வாக்கு தத்தங்களுக்கு நாம் சுதந்திரவாளி. ஆனால் அப்படி அந்த நாளை நாம் பிரமாணத்துக்கு உட்பட்டல்ல கிருபைக்கு உட்பட்டு கை கொள்வோமே ஆனால் அதனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரத்து கொள்ள முடியும். ரெண்டாவது, கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்ல. ஆவிக்குள்ளான போது அவருக்கு பல தரிசனங்கள் கிடைக்கிறது, சத்தம் கேட்கிறது, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, கட்டளை வருகிறது, இதை எழுது, இதை அனுப்பு என்றெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆவிக்குள்ளானேன் என்ற அனுபவம் என்ன? பிரியமானவர்களே, அநேக வசனங்களை குறித்து வைத்திருக்க, கிட்டத்தட்ட ஒரு 200 வசனத்துக்கு மேலாக பார்த்து சில வசனங்களை பொறுக்கி எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் வாசிக்க கண்டிப்பாக நேரம் இல்லை, குறிப்புகளை மாத்திரம் சொல்றேன். வசனத்தை நீங்க குறித்து கொள்ளுங்க, வீட்டில் போய் நீங்க ஆராய்ந்து பாருங்க. இந்த ஆவிக்குள் ஆகிற அனுபவம் என்று சொன்னால், முதலாவதாக பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். யோவான் 7:39 அங்க யோவான் சொல்லுகிற, அவர்கள் இன்னும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் இன்னும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 20:22 இயேசு சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், ரிசீவ் த ஹோலி கோஸ்ட், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 2:2 அவர்கள் பரிசுத்தாவி அவர்கள் மேல் வந்தபோது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு, அப்போஸ்தலர் 6:15 மன்னிக்கவும், அப்போஸ்தலர் 8:15 அங்கே பேதுருவும் யோவானும் ஜெபம் பண்ணினார்கள். அப்பொழுது எதற்காக ஜெபம் பண்ணார்கள்? தட் தே மைட் ரிசீவ் த ஹோலி கோஸ்ட், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படியாக. அப்போஸ்தலர் 10:47 அப்போஸ்தலர் 19:2 பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகிறோம். பெற்றுக்கொள்றோம்னு சொன்னால் இட்ஸ் அவர் ஆக்ட், அவர் நமக்கு பரிசுத்தாவியை கொடுக்கிறார், நம்ம பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் மாத்திரம் 5 இடத்துல அது இருக்குது. அப்போஸ்தல 2:2 மேலறையில பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள், அப்போஸ்தல 8:2 சமாரியாவில் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள், அப்போஸ்தல 9:2 பவுல் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டான், அப்போஸ்தலர் 10:2 கொர்னேலி வீட்டார் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள், அப்போஸ்தலர் 19:2 எபேசில் இருந்த சீஷர்கள் பவுலுடைய ஊழியத்தின் மூலம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதே ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட். நம்ம ஒரு நாள் ஒருவேளை நாம ஜெபிக்கும் போது, நமக்காக ஒரு ஊழியக்காரர் ஜெபிக்கும் போது, தலையில கை வைத்து ஜெபிக்கும் போது, நம்ம பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டிருப்போம். வி மஸ்ட் ஹவ் ரிசீவ். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதற்கு வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு அடையாளம், பிரியமானவர்களே, ஸ்பீக்கிங் இன் டங்ஸ், அந்நிய பாஷையிலே பேசுகிறோம். நான் சொன்ன 5 இடங்களிலே 3 இடங்களிலே, அப்போஸ்தலர் 2:2, அப்போஸ்தலர் 10:2, அப்போஸ்தலர் 19:2, அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு பாஷைகளை பேசினார்கள். இன்னும் 2, அப்போஸ்தலர் 8:2, அப்போஸ்தலர் 10:2, அங்கே அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட போது பாஷைகளை பேசினார்கள் என்று குறிப்பிடப்படவில்லை. பரிசுத்தாவியை பவுல் பெற்றுக்கொண்டதாகவே அங்கே குறிப்பிடப்படவில்லை. அனனியார் சொல்லுகிறான், நீ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் என்னை அனுப்பினார் என்று. அவன் பரிசுத்தாவியை அன்றைக்கு பெற்றுக்கொண்டிருப்பான் என்று நமக்கு அறிந்திருக்கும். அங்கே அவர் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார் என்று குறிப்பிடவில்லை. அதனால் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அது முட்டாள்தனமான ஒரு தர்க்கமாக இருக்கும். பிரியமானவர்கள், அது மாத்திரமல்ல, பவுல் அங்கே அந்நிய பாஷை பேசினார் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் பவுலே எழுதுகிறார், எல்லாரிலும் அதிகமாக நான் பாஷைகளை பேசுகிறேன் என்று. அதனால பவுல் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார், பாஷைகளை பேசுகிறார். ஒரே ஒரு அப்போஸ்தலர் 8:2, அங்கே அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட போது பாஷைகளை பேசினார்கள் என்று சொல்லவில்லை, பாஷைகளை பேசவில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தெளிவாக 11 பேதுரு குறிப்பிடுகிறார், நம்மை போல பரிசுத்தாவியை பெற்றவர்கள், நம்மை போல பரிசுத்தாவியை பெற்றவர்கள். அப்ப நம்மை போல பரிசுத்தாவியை பெற்றவர்கள் என்றால் என்ன பொருள்? அந்நிய பாஷை பேசுகிறார். ஆனால் அந்த 5 இடங்களிலும் 3 இடங்களில் வெளிப்படையாக, 2 இடங்களில் ஐயம் திரிபுர தெளிவாக பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் போது பாஷைகளை பேசியிருக்கிறார். இது அங்கே ஏறத்தாழ 35 வரலாற்றில் பார்க்கிறோம். புறஜாதியார், யூதர்கள், ஞானஸ்நானம் பெற்ற கிறிஸ்தவர்கள்,
பாவிகளில் பிரதான பாவியாக இருந்து சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்த சவுல், எல்லாருமே பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறாங்க. மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் பொழிந்தருளப்பட்டார். இது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். ரெண்டாவது வாங்க, அப்போஸ்தலர் 2:4 வாசிக்கிறோம், அவங்க எல்லாரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு, எல்லாரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு. அப்புறம் அப்போஸ்தலர் 4:5 வாசிக்கிறோம், பேதுரு பரிசுத்தாவியினால் நிறைந்து. அது எப்படிங்க? நல்லா கவனிங்க, இந்த பாட்டில் இருக்கு, இதை நான் ஃபுல்லாக நிரப்பிட்டேன். அப்போஸ்தலர் 2:5 பேதுரு ஃபுல்லாக நிரம்பிட்டார். அப்போஸ்தலர் 4:4 அந்த சனகிரிப் சங்கத்தின் முன்னால் நிற்கும்போது பேதுரு பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு, அது எப்படி முடியும்? அவர் தான் ஃபுல்லாக நிரம்பியிருக்காரு. அவர் நிரப்பப்பட்டுன இடையில் என்ன ஆயிருக்கு? கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. திரும்ப அவர் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டு அந்த சங்கத்தார் இடத்துல பேசுகிறார். சரி, சங்கத்தார் இடத்துல பேசிட்டார். அப்போஸ்தலர் 4:31 அவங்க எல்லாம் கூடி ஜெபம் பண்ணுறாங்க. பேதுரும் கூடி ஜெபம் பண்ணுறார். அவங்க எல்லாம் கூடி ஜெபம் பண்ணும்போது பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு, அப்போஸ்தலர் 2 நிரப்பியாச்சு, திரும்ப அப்போஸ்தலர் 4:5 நிரப்பப்படுறாரு, திரும்ப அப்போஸ்தலர் 4:31 நிரப்பப்படுறாரு. நீங்க அப்போஸ்தல நடைபடிகளை வாசிப்பீங்கன்னா திரும்ப திரும்ப பரிசுத்தாவினால் நிறைந்து, பரிசுத்தாவினால் நிறைந்து அப்படின்னு. அது ஒரு ஃபில்லிங், இட்ஸ் அ ரெக்கரிங் எக்ஸ்பீரியன்ஸ், ரிசீவிங் த ஹோலி ஸ்பிரிட் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், பீங் ஃபில்ட் வித் ஹோலி கோஸ்ட் அகெயின் அண்ட் அகெயின். ஜெபிக்கும் போது நல்ல ஆவியில் நிறைந்து அது அப்படியே பப்ளிங் ஆகி வீரதீர செயல்களை செய்யறது, பிரசங்கம் பண்றது, அடையாள அற்புதங்களை செய்யறது, பிசாசுகளை துரத்துறது. நம்முடைய ஊழியத்தின் பகுதியில் பிரியமானவர்களே அந்த நிறைவு குறையும். அபிஷேகம் நம்மை விட்டு போகாது, பாத்திரம் நிரம்பி வழியும், பிறகு அது குறையும். அவரிலிருந்து வல்லமை புறப்பட்டது, நம்மிலிருந்து வல்லமை புறப்படும், நம்மிலிருந்து வல்லமை பெறப்படும். திரும்ப ஜெபிப்போம், ஆவியில் நிரம்புவோம், நிரப்பப்படுவோம், கர்த்தருக்காக திரும்ப ஊழியம் செய்வோம். சரீர பலவீனம், போராட்டங்கள், டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி அப்படியே வல்லமை குறையும். நல்ல பாடியிலேயே தெரியும், ஸ்பிரிட்லேயும் தெரியும், மீண்டும் நிரப்பப்படும். ஸோ பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிறது, இட்ஸ் அ ரெக்கரிங் எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு வேணும் திரும்ப திரும்ப ஜெபிச்சு ஜெபிச்சு பரிசுத்தாவினால நிரப்பப்படும். 3வதாக ஒரு அனுபவம் இருக்கிறது, prompted by the Holy Ghost, பரிசுத்த ஆவியினால் ஏவப்படுகிறது. சில வசனங்களை சொல்றேன், 2 பேதுரு 1:21, லூக்கா 2:27, அப்போஸ்தலர் 8:29, அப்போஸ்தலர் 10:19, அப்போஸ்தலர் 11:12, பதினாறு ஆறு ஏழு. ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து அதை விளக்க வேண்டும் என்று நினைத்தேன். நமக்குள்ள ஒரு சின்ன ஏவுதல், பரிசுத்தா நம்ம மனதிலிருந்து வராது, நம்ம ரெண்டையும் தெளிவாக அறிந்து கொள்ள பழக வேண்டும். அது பயிற்சியினால் முயற்சி செய்கிற ஞானேந்திரியம் உள்ளவர்களுக்கே தகும். பயிற்சியினால் முயற்சி செய்கிற ஞானேந்திரியம் உள்ளவர்களுக்கே தகும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், சி மேஜரில் எத்தனை பேர் ஹம் பண்ண முடியும் அப்படின்னா நான் நினைக்கிறேன். ஒரு வேளை சொன்னோடனே கொஞ்சம் வசந்த் ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம், சி மேஜரில் கொஞ்சம் ஹம் பண்ணுங்க. முடியாதா? கார்டு கொடுத்தா தான் முடியுமா?
சி மேஜர்ல ஹம் பண்ண முடியுமா, டக்குனியா இருக்கும். ஆனா நல்ல பயிற்சினால முயற்சி செஞ்சவங்க சீல ஆரம்பிங்க அப்படின்னா சன்னு ஆரம்பிச்சிடும். அவங்க அதை ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. இவன் அவர் சீல கார்டு கொடுக்கிறாரு, நான் வேற கார்டில் பாடுறேன், எனக்கு அதோட ஜைவாகல, எனக்கு அந்த இதை பிடிக்க முடியல. ஆனால் நல்லா தேறினவர்கள், அந்த இசை ஞானம் உள்ளவர்கள் அது என்ன கார்டு கொடுக்குறாங்களோ அந்த கார்டில் அவங்க பாடிடுவாங்க, அது அதில் கரெக்டாக எடுத்துருவாங்க பிச்சில். அது எதனால, பயிற்சினால் முயற்சி செய்கிற ஒரு சென்ஸ், ஞானேந்திரியம் என்றால் ஒரு சென்ஸ், கேட்டு கேட்டு பழகி அதில் பயிற்சி செய்து முயற்சி செய்து வோக்கல் ட்ரைனிங் போய் அங்கே சீ அமுக்கணுன்னு இவங்க சீல பாடிடுவாங்க. அதே போல இது என்னுடைய மனதிலே தோன்றுகிறது, இது பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட சொல்றாரு, இது பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதல், இது என்னுடைய மாம்சத்தினுடைய ஏவுதல், அதை கண்டுபிடிக்கிற ஒரு சென்ஸ் நமக்கு இருக்கும். அந்த மெல்லிய சத்தம், அந்த மெல்லிய சத்தம், பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு பாடகர், ஒரு அண்ணன் எங்களுக்கு ஏசியில் பாட்டு பாடுவாங்க. சீல பாடுன்னு சொன்னா கார்டு கொடுக்க ஒண்ணும் கொடுக்க, சீல பாடுன்னா சீல ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நீங்க பின்னால வந்து ஒட்டிக்கலாம். சிலருக்கு பயிற்சினால் அந்த ஞானேந்திரி அந்த சென்ஸ் இருக்கு. பிரியமானவர்களே, அதே போல ஹோலி ஸ்பிரிட்டுடைய இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ப்ராம்ப்ட் பண்ணுவார், அங்க போ, அங்க போகாத, பரிசுத்த ஆவியானவரை தடை செய்தா, பரிசுத்த ஆவியான வழி திறந்தா, பேசு பேசாத, இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணு, ஒரு ப்ராம்ப்டிங். சோ நீங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பிறகு பரிசுத்தாவியான உங்களுக்குள்ளே இருந்து வலதுபுறமாவது இடதுபுறமாவது திரும்பும் போது வழி இதுவே இதுல நட என்ற சத்தம் உங்கள் காதுகளின் பின்னாலே கேட்கும். பிரியமானவர்களே, அத பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு ஏவுதல். இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலை தாண்டி நான்காவது, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறது, led by the Holy Spirit. நமக்குள்ள ஒரு சின்ன ப்ராம்ப்டிங் இருக்கும், செய்த ஆசீர்வாதம், செய்யாம விட்டுட்டு அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிடும். சில வேளை அதனுடைய எதிர்வினையை நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அதனுடைய ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட், பரிசுத்த ஆவியானவர் நம்மிலும் பலவானா இருந்து முன்னும் பின்னும் தன்னுடைய கரம் வைத்து நெருக்கி நம்ம லீட் பண்ணுவார், நம்ம ஃபாலோ பண்ண முன்னால போறது தெரியும். ஒருவேளை அதற்கு மாறாக நாம் செய்வோமானால் சமாதானமே இருக்கு, செய்ய முடியாது, விட மாட்டேன், அதை மிஞ்சி போவோமானால் கிருபையிலிருந்து விழுந்து விடுவோம். நம்முடைய சுய எண்ணம், நம்முடைய மாமிசம் அதற்கு விரோதமாக போறார், வேண்டாம் இது செய்ய வேண்டாம், இது பேச வேண்டாம். ஆனா பரிசுத்தாவி என்னை நெருக்கி ஏவுவார், என்னை நெருக்கி ஏவுவார். பிரியமானவர்களே, கோயம்புத்தூர் சமாதான பெருவிழாவில் இதுவரைக்கும் நான் பேசிராத ஒரு செய்தி, நூற்றுக்கணக்கான பொதுக்கூட்டங்களிலே, நூறு என்று சொன்னால் ஒரு சிறிய எண், 1973 ஆண்டிலிருந்து பொதுக்கூட்டங்களிலே நான் பேசுகிறேன், நூற்றுக்கணக்கான என்று சொன்னால் தவறு கிடையாது, எத்தனையோ ஆசீர்வாதமான செய்திகளை பேசியிருக்கிறேன், ஆனால் முற்றிலும் வேறுபட்ட ஒரு செய்தியை கர்த்தர் பாரப்படுத்தினார். அதை பொதுக்கூட்டத்திலே நான் பேசினதே கிடையாது, ஆனால் கர்த்தர் பாரப்படுத்தினபடினால, லீட் பண்ணபடினால் அதை பேசினேன். கிட்டத்தட்ட அந்த ஆயிரக்கணக்கான ஜனம் கூடியிருந்த இடத்துல அப்படியே ஒரு எலக்ட்ரிஃபையிங் பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடிந்தது. அதனுடைய செயலாளர் இன்றைக்கு பேசிக்கொண்டிருந்தார், ரொம்ப நிறைவான ஆசீர்வாதம், நீங்க இதுவரைக்கும் இல்லாத ஒரு அனுபவம், மீட்டிங் முடிஞ்சிட்டு யாருக்கும் கிரவுண்ட் அவுட் போக இஷ்டம் இல்லை,
மீட்டிங் முடிஞ்சிச்சு, யாருக்கும் கிரவுண்டை விட்டு போக இஷ்டம் இல்லை. என்ன இன்றைக்கு என்னிடத்துல தொலைபேசியிலே சொன்னார். எதற்காக சொல்லிறேன், அவர் லீட் பண்ற, எனக்கு அது விருப்பம் இல்லை. அதை விட நான் சக்சஸ்ஃபுல்லா பேசின எத்தனையோ செர்மன் இருக்கு. இது இட்ஸ் நாட் ட்ரைட் அவுட். ஆனா ஆண்டவர் சொல்லாத பேசு, வெறுமனே ஒரு ப்ராம்ப்டிங் அல்ல, ஒரு சின்ன தாட் அல்ல, ஹி லீட்ஸ். அது ஆங்கிலத்தில் இடத்துல இருக்கும், இயேசுவை பரிசுத்தாபியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போனார் என்பது இங்கிலீஷ்ல ஹி வாஸ் ட்ரிவன், ட்ரிவன், போ போ போ, கான்ஸ்டன்ட் ட்ரிவன். அதே இது இன்னொரு மொழிபெயர்ப்புல இருக்கும், இன்னொரு இடத்துல இருக்கும், தி ஹோலி ஸ்பிரிட் கேரிட் ஹிம், கொண்டு போன, தூக்கிட்டு போயிட்டாரு, தூக்கிட்டு போயிட்டார், கரம் பிடிச்சு நடத்துவார், முன்னும் பின்னும் கைய வச்சு. அதை நம்ம மீறுவோமே ஆனால் அதனால் வருகிற ஆக்கினை பெரிதாக இருக்கும். நம் மேல வைத்த அன்பு லோத்த கைய பிடிச்சு வெளியே கொண்டு வந்தது போல. பிரியமானவர்களே, அங்கே பிலிப்பு பரிசுத்த ஆவி தூக்கிட்டு போயிட்டார். அது எப்படி நடந்தது என்று தெரியாது, தூக்கிட்டு போயிட்டார். அப்ப நம்ம பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகிறது ஒரு அனுபவம், திரும்ப திரும்ப பரிசுத்தாவியினாலே நிரம்புவது, நிரம்பி கர்த்தருடைய ஊழியங்களை நிறைவேற்றுவது, அடையாளங்கள் அற்புதங்களை செய்வது இரண்டாவது அனுபவம். மூன்றாவது, நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்ம ஏவுகிறது, இத பேசு, இத போங்க, போகாத, ஏவுவர். அதிலும் ஒரு கூடுதலான அனுபவம் பரிசுத்தாவியினாலே நடத்தப்படுவது. அதனால தான் ரோமர் 14 அதிகாரத்தில் சொல்லப்படுறது, யார் பரிசுத்தாவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக இருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன அதிகாரம் பெற்றார்கள் அப்படி சொல்லுங்க, பிள்ளைகளாகும்படி, சில்ட்ரன். அவ இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கிடைத்த ஒரு அதிகாரம் இல்லைன்னா ஒரு ரைட், they all became the children of God. ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை. ஆனா நீ பரிசுத்தாவினால ஆட்கொண்டு நடத்தப்படும் போது, பிரியமானவர்களே, பரிசுத்தாவியானவர் நம்மிலும் பெரியவராயிருந்து நம்மை ஆட்கொண்டு, ஈவில் ஸ்பிரிட்டுக்கு அதுக்கு பொசஷன் என்ற வார்த்தையை உபயோகிப்போம். ஆனா பரிசுத்தாவியான நம்மளை பொசஸ் பண்றதல்ல, முன்னும் பின்னும் கையை வச்சு நெருக்குவார். முடியாதுன்னா நம்ம இஷ்டப்படி செய்யலாம், அசுத்தாவிட்ட மாட்டிக்கிட்டோம்னா செய்ய முடியாது. இது பரிசுத்த ஆவியான நம்மை ஆட்கொண்டு நடத்துகிறார். அப்புறம் என்ன ஆகிறோம், சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், நாட் சில்ட்ரன். இயேசுவை ஏற்றுக்கொண்டா சில்ட்ரன், பரிசுத்தாவினால். இதெல்லாம் ஆழமான காரியங்கள் சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லை. பரிசுத்தாவினால நடத்தப்பட்டால் வி பிகம் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். ஒரு வளர்ச்சி, புத்திர சுவிகாரம். கிரேக்க, மன்னிக்கவும், யூத பழக்கத்திலே ஒன்றிலிருந்து 2 தத்தி தத்தி நடக்கிற பருவம் வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட், குழந்தை, மேய்ப்பர்கள் தொழுவத்தில் பார்த்த இயேசு பிரேக்ஃபாஸ்ட், குழந்தை. தமிழ்ல அந்த பிள்ளையை துணிகளிலே சுற்றி என்று இருக்கும், அந்த குழந்தையே துணியிலே சுற்றி, சரியான மொழிபெயர்ப்பு குழந்தை, பிரேக்ஃபாஸ்ட். ஞானிகள் நாசரேத்தில் இயேசுவனுடைய வீட்டிலே பார்த்த இயேசு பயாஸ், நல்ல தமிழ் சொல், பையன். அநேக கிரேக்க சொற்கள் தமிழில் இருந்து போன சொற்கள், பயாஸ் என்றால் பையன், பையன் என்றால் கிட்டத்தட்ட ஓடி ஆடுகிற பருவத்திலிருந்து 18 வரைக்கும் அவனை பையன் என்று சொல்லுகிற, பயாஸ். பிரியமானவர்களே, 18 இருந்து
30 வயது வரைக்கும் அவனை ஒரு வாலிபனாக கருதுகிறார். ஆனால் ஒரு குமாரத்துவம், சிலர் 18 வயதிலிருந்து என்று சொல்லுகிறார்கள், சிலர் 30 வயதிலிருந்தான் அவன் அந்த சன்ஷிப், அப்பதான் அவன் சுதந்திரம் அடைகிறான். அதற்கு முன்பாக அவன் ஒரு கார்டியன் கீழே, ஒரு நடத்திப்புக்காரர் கீழே இருக்கிற, ஒரு நடத்திப்புக்காரர் கீழே இருக்கிற 30 வயதிலிருந்தான் அவனுக்கு சுயாதீனம் வருகிறது. அதான் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பெத்லகேமிலே இயேசு பாலகனாக பிறந்தார், 33 ஆண்டுகள் கழித்து சிலுவையிலே குமாரனாக கொடுக்கப்பட்டார். நிறைய பேர் ரெண்டையுமே கிறிஸ்துமஸ் மெசேஜில் சொல்லிவிடுவாங்க. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அது இன்னும் 2000 ஆண்டுகள் ஆயிற்று, அது எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய ஒன்று. பிறந்தார், கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும், அது 3வது நிலை. பிரியமானவர்களே, பரிசுத்தாவினால் ஆட்கொண்டு நடத்தப்படு. என்னுடைய எண்ணம், பேச்சு, தீர்மானம் எல்லாம் பரிசுத்தாவியானவர் கண்ட்ரோல் பண்ணி நடத்துறார். அது ரொம்ப ஒரு மகிமையான வாழ்க்கை, அது ஒரு மகிமையான வாழ்க்கை, அதை நம்ம வாஞ்சிக்கணும். 5வது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஸ்பிரிட் ஃபில்டு லைஃப். 3வது பார்த்தோம் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவது என்று. 5வதுக்கும் 3வதுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு. அது அப்பப்போ ஊழியம் செய்கிறதுக்காக, ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றதுக்காக, ஒரு பிரசங்கம் பண்றதுக்காக, ஒரு அடையாள அற்புதம் செய்யறதுக்காக, பிசாசை துரத்துறதுக்காக, அப்படி ஆவியில நிறைஞ்சி ஜெபிக்கும் போது ஆவியில நிறைஞ்சி பிசாசை துரத்து குறை குறையிறோம் நிரம்புறோம். அது பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம். 5வது பரிசுத்தாவினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஃபுல்னஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அது ஒரு வாழ்க்கை அமைப்பை காட்டு, அது ஒரு வாழ்க்கை அமைப்பை காட்டு. பரிசுத்தாவியினாலே நிறைந்து அந்த வாழ்க்கையை பற்றி தான் எபேசியர் 5:18 பவுல் எழுதுவார், மதுபானத்தினாலே வெறிகொள்ளாமல் பரிசுத்தாவியினால நிறைந்து. பரிசுத்தாவியினால் நிறைந்து, லூகா 4:1 பரிசுத்தாவியானவர் இயேசுவை வனாந்தரத்துக்கு நடத்தினார், இயேசுவை வனாந்தரத்துக்கு நடத்தினார். And Jesus being full of the Holy Ghost returned from Jordan and was led by the Spirit into the wilderness. அப்படியே full of Holy Ghost, பரிசுத்தாவினால் அப்படியே நிரம்பி இருக்கிறார். அவர் நிறைஞ்சி வர தீர்க்கதரிசனம் சொன்னாரு, நிறைஞ்சி ஒரு பிசாச துரத்தினார்னு இல்லை. He was full of Holy Ghost. No carnality, மாம்சம்லாம் பரிசுத்தாவினால நிறைந்து. ஆவியானவர் என்ன செய்யறாரு, அவரை வனாந்தரத்துக்கு தூக்கிட்டு போறாரு, வனாந்தரத்துக்கு டிரைவ் பண்றாரு, வனாந்தரத்துக்கு லீட் பண்றாரு. ஆனா இயேசு பரிசுத்தாவில் அப்படியே ஃபுல் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட். ஸ்தேவானை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 6:3 அந்த அவங்க தெரிந்தெடுத்தவங்க எல்லாரும் பரிசுத்தாவினால நிரம்பி இருந்தார். அப்போஸ்தலர் 6:3, 6:5, 7:55 அப்போஸ்தலர் 11:24 வீட்டில் போய் வசனங்களை வாசித்து தியானித்து பாருங்கள். இது நம்ம எல்லாரும் வாஞ்சிக்க வேண்டிய ஒரு ஜீவி. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஜீவியம் எப்படி வரும் என்று கர்த்தர் கேட்டார். இவன் அப்போஸ்தலர் 4:1 மணிக்கு 5வசனத்தில் பேதுரு பரிசுத்தாவினால நிரப்பப்படுறான், அங்கே பேசிட்டான், அவங்க அடிச்சு கடிச்சு பயமுறுத்தி அனுப்பிட்டாங்க. இப்போ 31வசனம் எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணுறாங்க, பேதுரும் ஜெபம் பண்ணுறான்,
திரும்ப பரிசுத்தாவினால நிரப்பப்படும். அந்த ஒரு நாள்ல ரெண்டு தடவை நிரப்பப்பட்டுட்டோம், அந்த ஒரே நாள்ல மூணு தடவை நிரப்பப்படுறீங்க, நாலு தடவை நிரப்பப்படுறீங்க, பத்து தடவை நிரப்பப்படுறீங்க. மீண்டும் மீண்டுமாக ஜபத்தில் வேத வாசிப்பில் இருந்திருந்து இந்த பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டு திரும்ப திரும்ப நிரப்பப்படுகிற அந்த ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது, கேப் குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம எப்படின்னா வருஷத்துக்கு ஒருத்தர ரிட்ரீட்டுக்கு ரிட்ரீட், போன ரிட்ரீட்ல நிரப்பப்பட்டிருப்போம், அடுத்த ரிட்ரீட் போனா நிரப்பப்படும், இல்லைன்னா ஆஃப். இல்லைன்னா ஒரு காத்திருப்பு கூட்டம் வச்சு ட்ரம் அடிச்சு பாட்டு பாடினா கொஞ்சம் அப்படியே சில முந்தியெல்லாம் இந்த கிக் ஸ்டார்டர் வண்டியில் பிளக்கு சரியா இல்லைன்னா போட்டு மிதி மிதி மிதின்னு மிதிக்கணும், அப்புறம் புர் 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 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அப்படி பாட்டு பாடி ஸ்தோத்திரம் சொல்லி ஸ்தோத்திரம் 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 கைத்திட்டு 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 ஹாய் 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 அப்படின்னு குதிரை ஓட்டுற மாதிரி ஓட்டினா புர் 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 அப்படின்னு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஜெனரலாக பிடிச்சிக்குவோம், நல்லா வேகமாக பேசிகிட்டு இருக்கோம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை தேனாம்பேட்டில் ஒரு மீட்டிங் நடக்கு, எல்லாரும் ஆவியில் நிறைஞ்சி குதிக்கிறாங்க, செல்லாம் அப்படி பால் மாதிரி மேலே எங்களையும் குதிக்கிறாங்க. அப்புறம் யோசிச்சுட்டேன், இந்த கொஞ்சம் பரிசுத்தாய் வரும்போது இவ்வளோ வேகமாக குதிக்கிறாங்களே, அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது எவ்வளோ எளிதாக மறுரூபம் ஆயிடுவோம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். கூட்டம் முடிஞ்சோன்னு ஒருத்தர் சொன்னார், பிரதர் ரொம்ப ஜோம் பண்ணி இப்பவுமே ஆண்டர் வந்துடும் அன்றும் ஜோம் பண்ணி ஆண்டர் வராமல் போயிட்டார், வந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னு கேட்டேன், இப்போ வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், ஆனால் வீட்டுக்கு போனால் இந்த பெலூனில் ஊசி வச்சு குத்துனா புஷ்ஷுன்னு போயிடுது பாருங்க, அதே மாதிரி வீட்டுக்கு போன இந்த நிறைவெல்லாம் புஷ்ஷுன்னு போயிடுது. பிரியமார் திரும்ப நிரம்புங்க, திரும்ப நிரம்புங்க, திரும்ப நிரம்புங்க. எப்போதும் தேவ பிரசன்னம், ஒரு ஸ்தோத்திரம், ஒரு அபிஷேகம், கர்த்தருடைய பிரசன்னம், அதான் வி ஆர் ஃபுல் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். நம்ம எண்ணம் மனம் காயம் நம்முடைய விருப்பு வெறுப்பு எல்லாம் எரேஸ் ஆயிடுச்சு. இது ஒரு உயர்வான நிலை. ஐ எம் ஃபுல் ஆஃப் த ஹோலி கோஸ்ட், என்னுடைய சிந்தை பரிசுத்தாவி கண்ட்ரோல், என்னுடைய பேச்சு, என்னுடைய ஸ்மைல், நான் டிவி பார்க்குற ப்ரோக்ராம், நான் லெட்டர் எழுதுறது, எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப், என்னுடைய லைஃப் முழுவதும் இட் இஸ் கண்ட்ரோல் பை த ஹோலி கோஸ்ட். நானா எதையும் செய்ய, இயேசு சொல்ல சுயமா ஒன்றையும் பேசல, வாயை திறந்து பேசுனா பரிசுத்தாவியான், யோசித்தா பரிசுத்தாவியான், நான் யோசிக்கல பரிசுத்தா. இனி பிழைத்திருப்பது நான் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தம், என்னை அனுப்பினவருடைய சித்தம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட முதலாவது பரிசுத்தாவியால் நிரப்பப்படுகிறது. ஐந்தாவது குறிப்பு, பரிசுத்தாவியினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பரிசுத்தாவியினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆறாவது மிக முக்கியமானது பிரியமானவர்களே, வாக்கிங் இன் தி ஸ்பிரிட், பரிசுத்தாவியில் நடக்கிறது. என்ன சொல்ல போற, மூவிங் இன் த ஹோலி ஸ்பிரிட். ஒரு அருமையான பாட்டு உண்டு, மார்ச்சிங் இன் த ஹோலி ஸ்பிரிட், வி ஆர் மார்ச்சிங் 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 இன் த ஹோலி ஸ்பிரிட். அப்புறம் வரும் மூவிங் இன் த ஹோலி ஸ்பிரிட், மூவிங் இன் த ஹோலி ஸ்பிரிட். நான் நடக்கிறதே பரிசுத்தாவி, என்னுடைய வாழ்க்கை முறை செயல்பாடுகள், அந்த வீட்டுக்கு போனேன்னா பரிசுத்தாவி கொண்டு போயிருக்கேன், அந்த ஜாமான் வாங்கினா பரிசுத்தாவி வாங்க வச்ச, மூவிங் 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 இன் த ஹோலி ஸ்பிரிட், மார்ச்சிங் இன் த ஹோலி ஸ்பிரிட், மூவிங் இன் த ஹோலி ஸ்பிரிட், வாக்கிங் மை லைஃப் ஸ்டைல்,
பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டது போதாது. பரிசுத்தாவினால நிரப்பப்படணும், பரிசுத்தாவினால ஏவப்படணும், பரிசுத்தாவினால நடத்தப்படணும், பரிசுத்தாவினால நிரம்பி இருக்கணும். பிரியமானவர்களே, பரிசுத்தாவினால மூவ் பண்ணும். வாக்கிங் என்று சொல்றது நம்முடைய லைஃப் ஸ்டைல். வசனங்களை குறித்து கொள்ளுங்க. ரோமர் 8:1, 8:4, கலாத்தியர் 5:16, 5:18, 5:25. கலாத்தியர் 5:25. If we live in the Spirit, let us also walk in the Spirit. நான் பரிசுத்தாவினால நிரம்பி இருக்கேன் என்று சொல்றதுனால பிரயோஜனம். பரிசுத்தாவினால நிரம்பி இருந்தா பரிசுத்தாவினால நடக்கணும். அப்படி பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. இன்றைக்குள்ள பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பார்க்கும்போது எவ்வளவோ தூரமாக இருக்கும். நான் ஒரு சிலராக இருந்தாலும் இதை நான் தியானிக்க, உங்களோடு பகிர்ந்து கொள்ள, நீங்கள் இதை கேட்க கர்த்தர் நமக்கு கொடுத்து வைத்திருக்கு. தேவனுடைய இந்த அருள் பெற்ற ஒரு சிலரிலே நீங்களும் நானும் இருக்கும். இது அபியாசப்படுது, வாஞ்சிப்பு. பிரியமானவர்களே, கடைசியில தான் ஆவிக்குள்ளாக இந்த 6 நிலைகளிலும் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிற இந்த 6 நிலைகளிலும் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் மீண்டும் மீண்டுமா நிரப்பப்படுறேன், நான் நிறைந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை கொண்டு போகிறார். பரிசுத்த ஆவிக்குள்ளாக நடக்க ஆரம்பிக்கிறேன். பரிசுத்த ஆவிக்குள்ள நடக்கிறதுனா ஆவிக்குள்ள ஜெபம் பண்றேன், ஆவிக்குள்ள ஸ்தோத்திரம் பண்றேன், ஆவிக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த மாதிரி ஆவிக்குள்ளாக எல்லாத்தையும் செய்யறேன். இப்படி ஒரு நிலை வரும்போது பரிசுத்த ஆவியினாலே முழுக்கப்படுகிறேன். ஏ பேப்டிசம் இந்த ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிறத நம்ம சாதாரணமா ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் கிடைச்சிருச்சா, ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் கிடைச்சிருச்சான்னு கேட்போம். பேப்டிசம் என்ற சொல்லினுடைய பொருள் முழுக்குதல். நம்ம பேப்டிசம் எப்படி கொடுக்குறோம்? தண்ணியில முழுகி கொடுக்குறோம். சில பேர் இந்த ஹைட்ரோபோபியா கேஸ் இருப்பாங்க, தண்ணியை கண்டா பயப்படுறாங்க. முழுக்கனா ஒழுங்கா முழுக மாட்டாங்க, தலை மாத்திரை வெளியே இருக்கும், பயந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் சில சொந்தங்க நல்லா முழுக்குங்க ஏமாங்க, பாய்தான் முழுகி இருக்கான், நல்லா முழுக்குங்க அப்படின்னு அவனை ஃபுல்லா முழுக்கி. அதான் முழுக்கு, இம்மர்ஷன். இம்மர்ஷன், பேப்டிசம் என்றால் இம்மர்ஷன். ஒரு கப்பல் முழுகிட்டுனா கூட கிரேக்க மொழியில ஷிப் இஸ் பேப்டைஸ்ட், த ஷிப் இஸ் பேப்டைஸ்ட், கப்பல் முழுகிடுச்சு, முழுக்குதல். இப்ப பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகிறது வேறு. இயேசு, நான் உங்களுக்கு தண்ணீர்ல முழுக்கிறேன், அவர் வரும்போது உங்களை பரிசுத்தாவியினால முழுக்குவா. பரிசுத்தாவியில முழுக்கிறது என்று சொன்னால் நாம் பரிசுத்த ஆவிக்குள்ளாவது. நமக்குள்ள பரிசுத்தாவி இருக்கிறது ஒரு அனுபவம், நம்மை சுற்றி பரிசுத்தார், நமக்கு மேல பரிசுத்தார், சைட்ல எல்லாம் பரிசுத்தாவி. நம்ம பரிசுத்தாவிக்குள்ள மூழ்கிட்டோம், ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி. ஸ்பாஞ்சுக்குள்ள தண்ணீர், அந்த ஸ்பாஞ்ச் தண்ணிக்குள்ள இருக்கு. ஸ்பாஞ்சுக்குள்ள தண்ணி, அந்த ஸ்பாஞ்ச் தண்ணிக்குள்ள இருக்கு. நமக்குள்ள பரிசுத்தாவியானவர் நம்ம முழுவதும் பரிசுத்தாவிக்குள்ள ஆயிட்டு, நம்ம முழுவதும் பரிசுத்தாவிக்குள்ள இருக்கும். இது ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நம்ம கொடுக்கிற ஒரு உன்னதமான ஆவிக்குரிய அனுபவம். அவர் கர்த்தருடைய நாளிலே ரொம்ப ஜபிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு, தியானிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு, அடுத்து என்ன நடக்குங்கிற கேள்வியோடு இருந்திருப்பாரு. சபை உபத்திரவத்தின் பாதையின் வழியா போயிட்டு இருக்குது. பிரியமானவர்களே, அவர் ஆவிக்குள்ளானா? He was baptized, he was immersed in the Spirit. 4:1 கூட, when I was in the Spirit. It's not when the Spirit is in us.
இப்ப நம்மில ஏறத்தால எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நம்மிலே ஒரு சிலர் பரிசுத்தாவில நிரம்பின ஜீவியத்தை கூட செய்யலாம். ஆனால் நம்ம தியானிக்கும் போது, உபவாசிக்கும் போது, ஜெய சமூகத்திலே காத்திருக்கும் போது அவர் பரிசுத்தாவிக்குள்ளாக நம்மை முழுக்குவார். இதுவும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிறது போல ரெக்கரிங் எக்ஸ்பீரியன்ஸ். 1 அதிகாரத்தில் கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லுகிறார். சில தரிசனங்களை பார்க்கிறார். மீண்டுமாக 4:1 நான் ஆவிக்குள்ளானேன், அவர் மேலே வா, மேலே ஏறிவான்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னு எழுதுகிறார். அப்ப முழுவதுமாக ஆவிக்குள்ளாவது. பிரியமானவர்களே, பரிசுத்தவான்கள் இந்த பாதையின் வழியாக கடந்து போயிருக்கு. அங்கே யோப்பா பட்டணத்திலே தோல் பதனிடுகிற சீமோன் வீட்டிலே பேதர் இருக்கும்போது ஞான திருஷ்டி அடைந்து தரிசனங்களை காண்க. அப்ப ஆண்டவருடைய ஏவுதலும் வருது, நீ போ, போக சந்தேகப்படாத போ சொல். பவுல் 1 Corinthians 12 எழுதுறார், நான் ஒரு மனுஷன் அறிவேன், அவன் சரீரத்தில் இருந்தானா சரீரத்துக்கு வெளியே இருந்தானா தெரியல. 3 மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஒரு ட்ரான்ஸ். பரதேசில அங்க தேவதூதர்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டான், ஒரு அனுபவம், ஒரு அனுபவம். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் இந்த அனுபவம் இருந்திருக்கு. ஏசாயாவுக்கு இருந்திருக்கு, எரேமியாவுக்கு இருந்திருக்கு, தானியேலுக்கு இருந்திருக்கு. அந்த ஆவிக்குரிய உலகத்துக்குள்ளாக போகுது. இந்த ஆசரிப்பு கூடாரத்துல பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், 3 பணிகளும் வேறு வேறு என்று கடந்த வாரத்திலே உங்களுக்கு சுட்டி காட்டி. ஆனால் பிரகாரத்திலே பணி செய்தால் சூரிய வெளிச்சம், பரிசுத்த ஸ்தலத்திலே பணி செய்தால் குத்துவிளக்கின் வெளிச்சம், மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பணி செய்தால் செக்கனாய் வெளிச்சம். நம்ம பார்த்தோம். ஆனால் 3 பணி செய்யும் போதும் நம்ம பாதங்கள் அந்த வனாந்தரத்து மண்ணில் தான் இருக்கும். பிரகாரத்தில் இருந்தாலும் மண்ணில் தான் இருப்போம், பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தாலும் மண்ணில் தான் இருப்போம், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தாலும் மண்ணில் தான் இருப்போம், நம்ம பூமியில தான் இருப்போம். இதெல்லாம் ரொம்ப ஆழமான காரியம். பூமியில இருந்தா ஊழியங்களை நிறைவேற்றும். ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவங்கள முழுக்குறோம். முழுக்கும் போது அவங்க பாதம் தரையில தான் இருக்கும். முழுவதும் தண்ணீர்ல வந்தாலும் நீச்சல் ஆள மாதிரி அப்படியே உள்ள அப்படியே காலை தூக்கிட்டு தண்ணிக்குள்ளே அப்படியே நீந்த மாட்டேன். பாதம் தண்ணீர்ல காலில் தான், பாதம் தரையில தான் பட்டிருக்கும். அதே போல நான் பரிசுத்தாவினால முழுக்கப்பட்டாலும் நம்ம பாதம் தரையில தான். பரிசுத்தாவில் மகிழுகிற நீச்சல் ஆழம் வேற. பிரியமானவர்களே, அது வேற ஒரு அளவு, ஒரு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீந்தி நீந்தி மகிழுகிற. ஆனால் நாம் ஞான திருஷ்டி அடைவது, ஆவிக்குள்ளாவது, ஆவிக்குரிய ரகசியங்களை அறிந்து கொள்வது. பிரியமானவர்களே, நாம் ஆவிக்குள்ளாகும். இது எப்படி வரும்? பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன், பரிசுத்தாவினால நிரம்புகிறேன், இன்னும் பரிசுத்தாவில நிரம்புறேன், இன்னும் பரிசுத்தாவில நிரம்புறேன், இல்லை இன்னும் தண்ணி ஊத்துறேன், இன்னும் தண்ணி ஊத்துறேன், இன்னும் தண்ணி ஊத்துறேன், தண்ணி நிறைய ஊத்திட்டேன், பாட்டில் நிரம்பிட்டு இன்னும் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கேன். பிரியமானவர்களே, இந்த பாத்திரம் நிரம்பி வழியுது, கொஞ்சம் கொஞ்சமா வழியுது, வழிந்து 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 இந்த பாத்திரமே தண்ணிக்குள்ளாக மூழ்கி விடுகிறது.
இஸ் இம்மர்ஸ்ட் இன் தி ஹோலி ஸ்பிரிட். உலகத்துல இருந்து கட் ஆயிடுற பூமியில கால் இருக்கு. மேல பார்த்தா தண்ணி, லெப்ட்ல பார்த்தா தண்ணி, ரைட்ல பார்த்தா தண்ணி, எங்க பார்த்தாலும் தண்ணி. இம்மர்ஸ்ட். அப்படி ஆவிக்குள்ளாகும் போதுதான் ஞான திருஷ்டி அடைகிறது, தரிசனங்கள் வருகிறது, தீர்க்க தரிசனங்கள் வருகிறது, கர்த்தர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார், பரதேசுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை நாம் வாஞ்சிக்க வேண்டும். இன்றைக்கு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் கிஃப்ட்ஸ், தீர்க்கதரிசனம் சொல்றது, பிசாசுகளை துரத்துறது, வியாதியஸ்தரை சுகமாக்குறது, அப்படி நல்ல கை ஆட்டி கால் ஆட்டி உணர்ச்சி வசப்பட, ஜனங்களை உணர்ச்சி வசப்படுத்துகிற அளவில் சிரிக்க வச்சு அழ வச்சு எமோஷனல் ஆக்கி பிரசங்கம் பண்றது, இந்த வரங்கள் எல்லாம் விரும்புகிறோம். ஒருவேளை ஆத்ம ஆதாயத்துக்காக விரும்பலாம், இல்லாவிட்டால் வியாபாரத்துக்காக விரும்பலாம், தொழில் செழிப்பதற்காக விரும்பலாம், எதற்காகவும் இந்த வரங்களை விரும்புகிறோம். அதே வேளையிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குரிய பக்தி விருத்திக்குரிய வரங்களை விரும்ப வேண்டும், தரிசனங்களை காண வேண்டும், ஆவிக்குள்ளாக வேண்டும். சரீரத்தில் இருந்தோமா சரீரத்துக்கு வெளியே வந்தோமா என்று இருக்க வேண்டும், தேவனோடு உறவாட வேண்டும். இந்த சரீரத்தில் இருக்கும்போதே பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்தில் உள்ள காட்சிகளை பார்க்கணும், வெறும் சொப்பனத்திலே அல்ல, நம்ம வாஞ்சிக்கணும். பிரியமானவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த நாட்களில் அந்த அனுபவங்கள் அதிகமாக குறைந்து வரும். நான் ரெண்டு மூன்று பேராக சேர்ந்து ஜெபிப்போம். ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுவார், இன்னொரு தரிசனங்களை காணும். ஒரு நாள் நாங்கள் மூன்று பேர், எனக்கு அந்த நாட்களில் மொழிபெயர்க்கிற பிரதர் சாம்சன், எங்களுடைய பிரதர் ஜேம்ஸ், நாங்கள் மூன்று பேரும் சாம்சனுடைய வீட்டு மாடியில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கோம். எனக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது, உங்கள் மேல் பறந்து காக்கிற பட்சியை போல நான் ஆதரவாக இருப்பேன் என்று. நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஜேம்ஸ் அப்படி கீழே தூர தள்ளி போய் விழுந்தார், தரையில் விழுந்து கையை கால் ஆட்டி ஆவியில் நிரம்புறார், அடக்க கூட முடியவில்லை. என்ன என்று கேட்டேன். இப்போதான் நான் ஒரு திடீர்னு ஒரு சீன் பார்த்தேன், அப்படியே ஒரு விஷன் பார்த்தேன், இந்த இடத்த சுற்றி சுற்றி ஒரு பறவை அப்படி வேகமாக பறக்குது, நான் கண்ணை தெரிஞ்ச விட ஏதாவது பறக்குதா அப்படின்னு பார்த்தா எதுவும் இல்லை, கண்ணை மூடனா தெரியுது, ஏதோ ஒன்று நம்மளை சுற்றி சுற்றி பறக்குது, என்னன்னு தெரியலேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்கள் மூலம் அந்த வார்த்தை வந்தது, இதோ உங்கள் மேல் பறந்து காக்கிற பட்சியை போல ஆதரவாக இருப்பேன். அனுபவங்கள் பிரியமான நூற்றுக்கணக்கான உதாரணங்களை நான் சொல்ல முடியும். ஆவிக்குரிய உலகத்துக்குள்ளாக கலந்து போக வேண்டும். இன்றைக்கு மனதில் தோன்றுகிற எண்ணங்களை எல்லாம் தீர்க்க தரிசனம் என்று சொல்லி அதற்கும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்கள், ஜனங்களை வஞ்சிக்கிற ஆவிகள் செலவிட நம்முடைய சுயத்திலிருந்து எடுத்துக்கிற காரியங்கள், நம்முடைய ஆவியில காண்கிறோமா பரிசுத்த ஆவியில காண்கிறோமா என்று பிரித்து பார்க்க தெரியாததினால வருகிற விபரீதங்கள்லாம் உண்டு. விபரீதங்கள் இருக்கிறது என்பதனால இந்த உன்னத அனுபவங்களை நாம் இழந்து போகக்கூடாது. பிரியமானவர், வாஞ்சி நான் தரிசனங்களை காணவேன், எனக்காக பரலோகம் திறக்கப்படும், மேலே ஏறிவான்னு ஒரு சத்தம் கேட்கும், ஆண்டவர் என் ஊழியத்தை பற்றி என்கிட்ட தரிசனம் தரணும், அந்த பட்சி அடித்து புசின்னு சொல்றாரு, எனக்கு புரியலை ஆண்டவர் தீட்டுள்ளதை நான் புசிக்க மாட்டேன்னு அவரோட பேசுறேன் தரிசனத்தில், இல்லை நீ அடித்து புசின்னு சொல்றாரு, நான் பரிசுத்தமாக்கின தீட்டா நினைக்காத ஒரு தரிசனம் தார, ஒரு தரிசனம் தார, தரிசனத்துக்கு ஒரு விளக்கம் தாரார், விளக்கம் தந்து கொஞ்ச நேரத்துலேயே கொர்நேலி விட்டார், வீட்டிலேருந்து வந்த மனுஷர் நம்ம கூப்பிட வர்றாங்க. இந்த அனுபவங்கள் ஏன் நமக்கு இருக்கக்கூடாது? இருக்க வேண்டும், இருக்கிறது. வாஞ்சி இல்லாவிட்டால் வாஞ்சி, வெறும் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் கிஃப்ட் நம்மளை டிசீவ் பண்ணிடும். ஆனா ஆழமான ஆவிக்குரிய அனுபவங்கள் அதெல்லாம் நமக்கு பகுத்தறிய தெரியும். ஐயோ அது பயமா இருக்கேங்கிறனால அந்த ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது. பிரியாணி செஞ்சா தீந்து போயிடும், ஐயோ தீஞ்சு போயிடக்கூடாது, தீஞ்சு போயிடக்கூடாது, அதனால நான் பிரியாணி செய்ய மாட்டேன், ஒரு தடவை செஞ்சேன் தீஞ்சு போயிடுச்சு அதனால நான் செய்ய மாட்டேன்
அப்படின்னு ஒதுங்கிற கூட்டம். அதுல தேறணும், அதுல தேறணும், தவறுகள் வரலாம். ஆரம்பத்தில் ஒருவேளை என்னுடைய ஆவி என்ன சொல்லுது, பரிசுத்தாவியார் என்ன சொல்லுது, இது ஆவியின் சத்தமா, பரிசுத்தாவியின் சத்தமா, அசுத்தாவியின் சத்தமா என்று கூட தெரியாத குழப்பங்கள் வரலாம். பிரியமானவர்கள், வரங்கள்ல தேறும், ஆவிக்குரிய அனுபவங்கள்ல தேறும். வெறும் வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த முறை ஏதோ தீர்க்க தரிசனங்களுக்கு வியாக்கியானம் என்று இல்லாமல் ஒவ்வொரு வேத பாடமும் ஒரு செய்தியாக நமக்கு ஒரு அனுபவமாகிற பாடமாக இருக்கு. பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன், பரிசுத்தாவினால திரும்ப திரும்ப நிரம்புகிறேன், பரிசுத்தாவியானர் என்னை கொண்டு போகிறார், நெருக்கி நடத்துகிறார், பரிசுத்தாவியானர் ஏவுகிறார், பரிசுத்தாவினால நிரம்பி இருக்கிறேன், பரிசுத்தாவினால நிரம்பி ஆவிக்குள்ளாக ஜெபிக்கிறேன், ஆவிக்குள்ளாக பாடுறேன், ஆவிக்குள்ளாக அசைகிறேன், ஆவிக்குள்ளாக நடக்கிறேன், பரிசுத்தாவிக்குள்ளாகிறேன், பரிசுத்தாவில இம்மர்ஸ் ஆயிடுறேன், ஆவிக்குரிய ஆழமான அனுபவம் உங்களுக்குள்ள கடந்து போகிறேன். பிரியமானவர்கள், இப்போதான் 10-ஆம் அதிகாரத்தில் 10-ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானே அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். எக்காலம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். பத்மதீவில் இருக்கிறாரு, ஒரு கைதியாக இருக்கிறார், ஏறத்தாழ 90-95 அடி வயது. அந்த நாட்கள்ல அங்கே ரோம போர் வீரர்கள் குதிரையில அங்கும் இங்கும் போய் இவர்களை அடித்து உதைத்து சாட்டையினாலே கிழித்து வேலை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ரோம போர் வீரர்கள் அவங்க பணியை தொடங்கும் போது காலையில் அந்த ரோல் கால் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரோல் கால் பணி ஆரம்பிக்குது, ரோல் காலுக்கு அவங்க எக்காலம் ஊதுவாங்க, எக்காலம் ஊதுவாங்க அன்னைக்கு ரோல் கால். அப்போ அவங்க வேலை ஆரம்பிக்குது. அதே மாதிரி ரிட்ரீட், அவங்க பணி முடியுது, சூரியன் அஸ்தமிக்கிற நேரம், கொடி இறக்குற நேரம், எக்காலம் ஊதுவாங்க. கர்த்தருடைய நாளிலே இவர் ஆவிக்குள்ளானார், அப்பொழுது ஒரு பெரிதான எக்கால சத்தம் கேட்டு, அது என்ன தெரியுமா, அடுத்த வாரம் தொடரும். ஜெபம் பண்ணுவாங்க. ரெண்டு குறி, கர்த்தருடைய நாள் 1-ஆம் நூற்றாண்டு முதற்கொண்டு வாரத்தின் 1-ஆம் நாள் கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய நாளாக அனுசரிச்சார். அது நாள் அல்ல, ஆள், இயேசுவின் உயிர்த்தெழு. அது திங்கள், செவ்வாய், புதன் என்ற சண்டே, அதெல்லாம் பின்பாக வரும். வாரத்தில் ஒரு நாள், 1-ஆம் நாள் கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள். எப்படி அனுசரிக்க வேண்டும்? அநேக காரியங்கள், யூத மார்க்கத்திலிருந்து அந்த பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு, பிரியமானே பிரமாணத்துக்கு உட்பட்டல்ல, கிருபையை பற்றி கொண்டு அந்த நாளை, உங்கள் ஹாலிடே, உங்கள் பிக்னிக் டே, உங்கள் சொந்த நாள், உங்கள் அம்மாவை பார்க்குற நாள், அப்பாவை பார்க்குற நாள், ரெஸ்ட் எடுக்கிற நாள் என்று இல்லாமல் அந்த நாள் இட்ஸ் அ லார்ட்ஸ் டே என்று நீங்கள் பிரித்து வைத்து பழகுங்கள். கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தொடரும். இரண்டாவதாக, ஆவிக்குரிய அனுபவம். இந்த 7 மாத்திரம் இன்னும் இருக்கு. கர்த்தரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே, இந்த ஆழமான நிதர்சனமான ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ளே என்னை நடக்கும். ஏதோ நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு காலிடப்பால கல்லை போட்டு குலுக்குவது போல அந்நிய பாஷை பேசுகிறது மாத்திரம் பரிசுத்தாவியின் அனுபவம் என்றார். பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட வேண்டும், பரிசுத்தாவினால் நிறைந்திருக்க வேண்டும், பரிசுத்தாவியானவர் நம்மை நடத்த வேண்டும், நாம் பரிசுத்தாவிக்குள்ளாக நடக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல் நான் ஆவிக்குள்ளானே. I was baptized in the Holy Spirit. I was immersed in the Holy Spirit. இப்படி ஒரு உன்னதமான அனுபவம் எனக்கு வேண்டும். இந்த அனுபவத்தை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தள்ளும்படியாக, நாமும் மற்றவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய நான் ஜெபம்.